ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சகுந்தலா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட்டு 4 பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். நாடாளுமன்ற தீர்மானத்தின் மீது ஓட்டுகள் சமமாக பிரியும் போது மட்டும் சபாநாயகர் வாக்களிப்பது எந்த சட்ட பிரிவின்படி? நாடாளுமன்ற தீர்மானத்தின் மீது ஓட்டுகள் சமமாக பிரியும் போது மட்டும் சபாநாயகர் வாக்களிப்பது எந்த சட்டப்பிரிவின்படி? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 100. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், பஞ்சாயத்துகளில் எஸ்சி ஒதுக்கீட்டிலிருந்து அருணாச்சல பிரதேசத்திற்கு விலக்கு அளித்த சட்ட திருத்தம். பஞ்சாயத்துகளில் எஸ்சி ஒதுக்கீட்டிலிருந்து அருணாச்சல பிரதேசத்திற்கு விலக்கு அளித்த சட்ட திருத்தம் சட்டத்திருத்தம் 83. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் நூலின் ஆசிரியர். இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் நூலின் ஆசிரியர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சோசியலிஸ்தான் பாலைவனம் எங்கு அமைந்துள்ளது? சோசியலிஸ்தான் பாலைவனம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். ஓகேங்களா? பாகீரதி நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைக்கட்டு. பாகீரதி நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைக்கட்டு டிகிரி. ஓகேங்களா? நம்பிக்கையில்லாத தீர்மானம் வாக்கெடுப்பில் அடுத்து பதவியை இழந்த முதல் பிரதமர். நம்பிக்கையில்லாத தீர்மானம் வாக்கெடுப்பில் அடுத்த பதவியை இழந்த முதல் பிரதமர் விபி சிங். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் இதுவரை எத்தனை நபர்கள் துணை பிரதமர் பதவி வகித்துள்ளனர்? இந்தியாவில் இதுவரை எத்தனை நபர்கள் துணை பிரதமர் பதவி வகித்துள்ளனர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 பேர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பிரதமர் அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது? பிரதமர் அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது? சவுத் பிளாக். கீழ்கண்டவற்றுள் பிரதமரை தலைவராக கொண்ட அமைப்பு. கீழ்கண்டவற்றுள் பிரதமரை தலைவராக கொண்ட அமைப்பு, தேசிய வளர்ச்சி கவுன்சில், தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில், மாநிலங்களுக்கிடையான கவுன்சில். ஸோ அனைத்தும். அடுத்த கொஸ்டின், 1950 ஜனவரி 26க்கு முன்பு நடைமுறைக்கு வந்தவைகள். 1950 ஜனவரி 26க்கு முன்பு நடைமுறைக்கு வந்தவைகள், அதாவது 1949 நவம்பர் 26. ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4வது ஆன்சர் அனைத்தும். அனைத்தும். ஓகேங்களா? தொழிற்சாலை நிர்வாகத்தின் தொழிலாளர்களுக்கு பங்கு தர வேண்டும் என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு. தொழிற்சாலை நிர்வாகத்தின் தொழிலாளர்களுக்கு பங்கு தர வேண்டும் என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு 43A. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நாடாளுமன்ற பேச்சுக்கு எதிராக அவர் மீது வழக்கு கொடுக்க முடியாது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நாடாளுமன்ற பேச்சுக்கு எதிராக அவர் மீது வழக்கு கொடுக்க முடியாது. சரத்து 105-2. ஓகேங்களா? அடுத்த கஸ்டின், மாநிலங்களவையில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உள்ள மாநிலத்துக்கும் உள்ள பிரதிநிதித்துவம் பற்றிய அட்டவணை.
மாநிலங்களவையில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உள்ள மாநிலத்துக்கும் உள்ள பிரதிநிதித்துவம் பற்றிய அட்டவணை. அட்டவணை 4 ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், உச்சநீதிமன்ற மேலாய்விலிருந்து பாதுகாப்பு பெற்ற சட்டங்கள் எத்தனையாவது அட்டவணையில் வைக்கப்படுகிறது? உச்சநீதிமன்ற மேலிருந்து பாதுகாப்பு பெற்ற சட்டங்கள் எத்தனையாவது அட்டவணையில் வைக்கப்படுகிறது? அட்டவணை 9. அடுத்த கொஸ்டின், ஜிஎஸ்டி வரி எந்த அதிகாரப்பட்டியலில் உள்ளது? ஜிஎஸ்டி வரி எந்த அதிகாரப்பட்டியலில் உள்ளது? ஆன்சர் மத்திய பட்டியல். லோக்சபை வரலாற்றில் சபை வரை எதிர்கட்சி என அதிகாரப்பூர்வமாக தலைவர் எவரும் இல்லை. லோக்சபை வரலாற்றில் சபை வரை எதிர்கட்சி என அதிகாரப்பூர்வமாக தலைவர் எவரும் இல்லை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4. லோக்சபையின் முதல் எதிர்கட்சி தலைவர். லோக்சபையின் முதல் எதிர்கட்சி தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம் சுபக் சிங்கே. ஓகேங்களா? ராம் சுபக் சிங்கே. அடுத்த கொஸ்டின், சாரிங்க ஒரு நிமிஷம். ஓகே, நாடாளுமன்றத்தின் கூட்டு கூட்டத்தை யார் தலைமையேற்று நடத்துவார்? நாடாளுமன்றத்தின் கூட்டு கூட்டத்தை யார் தலைமையேற்று நடத்துவார்? ஆன்சர் பார்த்திங்கன்னா சபாநாயகர். ஓகேங்களா? தவறான பொருத்தம், இந்திய நடனங்கள். கார்வா குஜராத் தான், பாங்கிரானா பஞ்சாப். ஓகேங்களா? சிராக்னா மிசோரம். இதில் தவறான பொருத்தம் என்னென்னா பீஹின்னா ஆந்திரா, இதுதான் தவறான பொருத்தம். ஒரிசா மாநிலம் ஒடிசா என்று 2011 எத்தனையாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் மாற்றப்பட்டது? ஒரிசா மாநிலம் ஒடிசா என்று 2011 எத்தனையாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் மாற்றப்பட்டது? சட்டத்திருத்தம் 96. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடு பெற்று தந்த சட்ட திருத்தம். பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடு பெற்று தந்த சட்டத்திருத்தம் 93. நெருக்கடி நிலையில் அடிப்படையில் உரிமைகள் ரத்து எந்த நாட்டு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட முக்கிய அம்சம்? நெருக்கடி நிலையில் அடிப்படையில் உரிமைகள் ரத்து எந்த நாட்டு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட முக்கிய அம்சம்? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜெர்மனி. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பெயர்களை பயிரிடும் நாடுகளில் முதலிடம். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பெயர்களை பயிரிடும் நாடுகளில் முதலிடம். ஆன்சர் பார்த்திங்கன்னா அமெரிக்கா. அடுத்த கஸ்டின், சத்தியாகிரக அட் சாம்பரான் என்ற நூலின் ஆசிரியர். சத்தியாகிரக அட் சாம்பரான் என்ற நூலின் ஆசிரியர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், மாண்டேகு செம்ஸ்போர்ட் சட்டத்தின் நடைமுறை செயல்பாடுகளை ஆராய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது?
மாண்டேகு செம்ஸ்போர்ட் சட்டத்தின் நடைமுறை செயல்பாடுகளை ஆராய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் முடிமன். ஓகேங்களா. வல்லபாய் படேலுக்கு காந்திஜி 1928 எதற்காக சர்தார் பட்டம் கொடுத்தார்? வல்லபாய் படேலுக்கு காந்திஜி 1928 எதற்காக சர்தார் பட்டம் கொடுத்தார்? பர்தோலி சத்தியாகிரகத்துக்காக. ஓகேங்களா. முதல் தனிநபர் சத்தியாகிரகி ஆச்சாரி வினோபாவை அந்த வகை. மூன்றாவது தனிநபர் சத்தியாகிரக காந்தியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதாவது முதல் தனிநபர் சத்தியாகிரகி ஆச்சாரி வினோபாவை அந்த வகை. மூன்றாவது தனிநபர் சத்தியாகிரகியாக காந்தியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா படேல். ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். கிளாபாத் தினம். கிளாபாத் தினம் இல்லை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கு சரிங்களா, எம் வரக்கூடாது. ஓகே, கிளாபாத் தினம் வந்து அக்டோபர் 17. சிறையில் இருக்கும்போது கீதா ரகசியம் என்னும் நூலை எழுதியவர்? சிறையில் இருக்கும்போதே கீதா ரகசியம் என்னும் நூலை எழுதியவர் திலகர். சுதேசி நீராவி கப்பல் கழகம் வஉசியால் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? சுதேசி நீராவி கப்பல் கழகம் வஉசியால் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 1906. வங்க பிரிவினை முடிந்த முடிவு என்று கூறியவர் மார்லி பிரபு. ஓகேங்களா. வங்க பிரிவினை முடிந்த முடிவு என்று கூறியவர் மார்லி பிரபு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பாகிஸ்தான் என்ற வார்த்தையை முதன்முதலில் உருவாக்கியவர்? பாகிஸ்தான் என்ற வார்த்தையை முதன் முதலில் உருவாக்கியவர் ரஹமது அலி சௌத்ரி. ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன், இன்றைய நாடாளுமன்ற கட்டிடத்தை 1927 கட்டி முடிக்கப்பட்டது, இதை திறந்து வைத்தவர் ஈர்வின். இன்றைய நாடாளுமன்ற கட்டிடத்தை 1927 கட்டி முடிக்கப்பட்டது. ஓகேங்களா. அப்போது திறந்து வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எர்வின் பிரபு. ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன், மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தின் மூலம் மைய சட்டமன்றம் விரிவுபடுத்தி? மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தின் மூலம் மைய சட்டமன்றம் விரிவுபடுத்தி உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 6 எத்தனையாக உயர்த்தப்பட்டது? 60. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். இன்குலாப் சிந்தாபாத் என்பது யாருடைய முழக்கம்? பகத்சிங். ஓகேங்களா. இன்குலாப் சிந்தாபாத் என்பது யாருடைய முழக்கம்? பகத்சிங். சாரதா திட்டம் 1929. சாரதா திட்டம் 1929. அடுத்த க்வெஸ்சன், தீபாவளி அறிவிப்பு. ஓகேங்களா. தீபாவளி அறிவிப்பு என்று அழைக்கப்பட்டது ஆங்கில அரசு 1930 வட்டமேசை மாநாடு பற்றிய அறிவித்தது. ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன், பதவியை ராஜினாமா செய்த முதல் பிரதமர் வந்து இந்திரா காந்தி. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், பர்மாவை இந்தியாவில் இருந்து பிரித்து தனி நாடாக்க வேண்டும் என்று பரிந்துரைத்த குழு? பர்மாவை இந்தியாவில் இருந்து பிரித்து தனி நாடாக்க வேண்டும் என்று அதாவது பரிந்துரை செய்த குழு என்ன குழுன்னு பார்த்தீங்கன்னா சைமன் குழு. அடுத்த க்வெஸ்சன், திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் நகரம்? சண்டிகர். 1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டு தலைவர் வந்து
ஜி விஜய ராகவாச்சாரியார். காங்கிரஸ் கலந்த கொண்ட வட்டமேசை மாநாடு. காங்கிரஸ் கலந்து கொண்ட வட்டமேசை மாநாடு காங்கிரஸ் கட்சி வந்து மூணு மாநாட்டிலையும் கலந்து கொண்டு கலந்துக்கிட்டாங்க சரிங்களா. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும். ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.